ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பொரி அரிசி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, வறுத்த அரிசி உருண்டை. அதுக்கு நான் கடாய் காய வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான அனல்லையே வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ஒன்றும் பாதியமாக அரிசி வறுத்துருக்கோம். எல்லா அரிசியும் பொரியிற வரைக்கும் மெதுவாக தீயில் வச்சு நம்ம வறுத்துகிட்டே இருக்கணும். பாருங்க, எல்லாமே ஈவனாக வறந்துச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சு ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் வளர்ந்த கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். வெல்லம் நல்லா தண்ணியில் கரையணும். இதுக்கு பாகுப்பதெல்லாம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் உள்ள தூசுலாம் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம பறுத்து வச்ச அரிசி வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம குறைகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக வேணால் கொஞ்சம் குறைகுறப்பாக இருக்கணும். இப்போ வெள்ளம் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நான் ஒரு ஏலக்காவை தட்டி அதில் போட்டுக்கிறேன். ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம்.
ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுருங்க. தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் வேணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம சூடாக இருக்கும்போதே ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், சுவையான பொரி அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.